சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வழமை போல இன்றைய தினமும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்து கொள்கிறோம். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜி. நேற்றைய தினம் இந்திய பாதுகாப்பு துறைக்கு ஒரு முக்கிய நாளாக அமைந்திருந்தது. இந்தியா தயாரித்து இலக்க ரக ஹெலிகாப்டர் ஒன்றை படையின் சேவையில் இணைத்துள்ளார் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். முற்றுப்புள்ளதாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தாக்குதல் ஹெலிகாப்டர் எனும் பெருமையை இந்தியா நேற்றைய தினம் கொண்டாடியிருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர்கள் ஏனைய நாடுகளுடைய ஹெலிகாப்டர்களை விட சிறந்தவை எனவும் இதில் ஒரு விசேட தனித்துவம் உள்ளது எனவும் பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நேற்றைய தினம் இந்தியா கனடா நாடுகளை தளமாக கொண்ட பாதுகாப்பு ஆய்வு ஊடகமான யூரேசியன் டைம்ஸ் இந்த தனித்துவம் மற்றும் ஹெலிகாப்டர்களுடைய சிறப்பு இயல்புகளை விரிவாக விளக்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய ஆய்வு அமையவிருக்கிறது. இந்தியாவினுடைய பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள் வெளிப்புறத்தில் வான்வெளி போரிற்கு ஏற்ற விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இவை மெதுவாக நகரும் எதிரி இலக்குகள், எதிரிகளினுடைய ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் போன்றவற்றை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய தகமை கொண்டிருக்கின்றன. பிற மென்பொருள் விமானங்களினுடைய இந்த தாக்குதல் திறன்கள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டவையாகவே இருக்கும். அதேவேளை இந்த விமானத்தின் தனித்துவம் என்னவென்று சொன்னால், இவை வளமையான சாதாரணமான ஹெலிகாப்டர்களுடைய செயற்பாடுகளுக்கு உகந்த விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக SEAD என அழைக்கப்படும் எதிரிகளுடைய பாதுகாப்பு தொகுதிகளை சேதப்படுத்தும் நடவடிக்கைகள், தேடுதல் நடவடிக்கைகள், காலால் படைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் மற்றும் எதிரிகளுடைய தாங்கிகளை முன்னணியில் அளிக்கும் செயற்பாடுகள் போன்றவற்றும் இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுவதற்கு உகந்ததாக உள்ளது. அதாவது சுருக்கமாக கூறும்போது, வளமையாக எந்தெந்த போர் நடவடிக்கைகளுக்கு மென்பொருள் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றனவோ அவற்றிற்கு சற்றும் பாதிப்பு ஏற்படாத விதத்தில் புதிய நவீன தாக்குதல் பொறிமுறைகளும் மேலதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளன. 5.8 டன் எடை கொண்ட இந்த விமானங்களுடைய டிராடர் செயற்பாடுகள் மற்றும் செங்கல் கதிர்ப்பு சமிக்ஞை அலகுகள் மிகவும் குறைந்த அளவிலே செயற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இவை எதிரிகளினுடைய கண்களுக்கு பெருமளவு புலனாகாத வகையில் இருக்கும். முற்றுமுழுதாக ரகசிய தாக்குதல் வடிவமைப்பு அல்ல எனும் போதும் களத்தில் இவற்றை எதிரிகள் சடுதியாக இனங்காண்பது சற்று சிரமமாக இருக்கும். இந்த ஹெலிகாப்டர்களுடைய அதிவுயர் வேகம் 275 கிலோமீட்டர் எனவும் இதன் தாக்குதல் விட்டம் 500 கிலோமீட்டர் எனவும் அறியப்பட்டுள்ளது. இவை உயர் பிரதேச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் 16,000 முதல் 18,000 அடி வரை பறத்தல் உயரத்தை கொண்டிருக்கின்றது. இவற்றினுடைய இரண்டு பக்க மேலதிக இறக்கைகளிலும் 2-2 ஆயுத இணைப்பு அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை ஒவ்வொன்றும் ATGMSகளை அல்லது ராக்கெட்களையோ ஏவுகணைகளையோ காவி செல்லக்கூடியவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் உதிரி பாகங்கள் 45% இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை என்பதோடு இனிவரும் காலங்களில் இவை 55% உயர்த்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஹெலிகாப்டர்களின் சென்சர்கள் இரவிலும் பகலிலும் இயங்கக்கூடிய விதத்தில் CCD கேமரா, FLIR, லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் மற்றும் லேசர் டெசினேட்டர்களை கொண்டிருக்கிறது. கடந்த 2019 ஜனவரி மாதம் ஹெலிகாப்டரின் வான்போர் செயல்திறன் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தது. இதன்போது வானில் அசையும் இலக்கு ஒன்று ஏவுகணை மூலம் தாக்கி அழிக்கப்பட்டதை பாதுகாப்புத்துறை பரிசோதனைக்குழு உறுதி செய்துள்ளது. இதுவரை இந்திய வான்படையில் இருந்த எந்த ஒரு ஹெலிகாப்டரும் இந்த போர் திறன்களை கொண்டிருக்கவில்லை என்பது கூடுதல் தகவல். மேலும் இந்த ஏவுகணைகளை இயக்குவதற்கான கணினி மென்பொருட்களின் மூலம் இந்திய தயாரிப்பு என்பதால் ஆப்டிகலி பொறிமுறை கொண்ட இந்த ஏவுகணைகளையும் பயன்படுத்த முடியும். ஹெலிகாப்டர்கள் தாங்கி அளிக்கும் செயல்முறைகளுக்காக ஹெலினா ATGMகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை 500 மீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வரையில் தாக்குதல் எல்லை கொண்டவையாக உள்ளதோடு மிக துல்லியமாக இலக்கினை மாத்திரம் படமாக பெற்று தாக்குதல் மேற்கொள்ளக்கூடிய தகமைகளை கொண்டிருக்கிறது. மேலும் இதன் இலக்கு அறியும் தொகுதி ஒரு இலக்கினை அடையாளம் கண்டதுமே உடனடியாக ஏவுகணைகள் மூலம் குறிவைக்கும் விதமாக ALI செயற்பாடுகளும் காணப்படுகின்றன. எதிரிகளுடைய தரை மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு இவற்றின் பிரத்யோகமாக சைன் மவுண்டர் 20mm டுரேன் டுவின் பாரல் கன் கிளஸ்டர் போம்கள் மற்றும் 68mm ராக்கெட் பாட்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக இதில் இணைக்கப்பட்டுள்ள தி M621 20mm வகை ஆயுதங்கள் அவற்றின் துல்லியத்தன்மைக்கு பெயர் போனவை. இவை எல்லாவற்றையும் விட மேலாக ஹெலிகாப்டர் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான தற்பாதுகாப்பு கருவிகளும் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் எதிரிகளுடைய டிராடர்கள் அல்லது ஏவுகணைகள் அருகில் நெருங்கினால் உடனடியாக சமிக்ஞை உருவாக்கி அவற்றை அப்புறப்படுத்துவதற்கு இவற்றிற்கு பிரத்யேக அமைப்பு இணைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஹெலிகாப்டரில் இன்னும் மேம்படுத்தப்படுவதற்கு உள்ள சில விடயங்கள் என்னவென்றால், முதலாவதாக இவை அனைத்தும் காலநிலைகளிலும் தொழிற்படக்கூடிய விதத்தில் அவற்றின் டிராடர்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக குறிவைக்கும் இலக்குகள் தொடர்பான துரித கட்டளை பரிமாற்றங்களை மேலும் துல்லியமாக மேற்கொள்வதற்கு சில மேம்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் படையில் உள்ள மென்போர் ஹெலிகாப்டர்கள் எனும் வகையில் இதன் திறன் ஏற்கனவே பல கோணங்களில் விருந்து அதிகுச்ச செயல்திறன் கொண்டதாக இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லையில் எதிரிகளை சமாளிப்பதற்கு மிகப்பெரிய போர் விமானங்கள் தான் தேவை என்று இல்லை. இனி வரும் காலங்களில் இந்தியாவினுடைய ஹெலிகாப்டர்கள் கூட இலகுவாக எதிரிகளை சமாளித்துவிடும் என்பதற்கு இந்த பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள் சிறந்த முன்னோடியாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் அடுத்த ஒரு ஆய்வு பகுதியினோடாக நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை
பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.